உலகத்தில் நவீன அரசுகள் வந்தபோது தான் எல்லாருக்கும் கல்வி அப்படிங்கிறத யோசிக்கிறாங்க நான் ஐரோப்பிய நாடுகளுக்கெல்லாம் போயிருக்கேன் எங்கேயுமே வந்து படிக்க மாட்டேன்னெலாம் யாரும் சொல்லவே முடியாது கரெக்டாகவே படித்து ஆகணும் ஆனால் நம்ம நாட்டில் நம்ம அப்படி தான் ஆரம்பித்தோம் ஆனால் நம்முடைய முதல் ஆரம்பம் வந்து முதல் ஐந்தாண்டு திட்டத்தில் அனைவருக்கும் கல்வி பதினாலு வயசு வரைக்கும் கல்வி அப்படியே ஒன்றா கொண்டு வந்துக்கிட்டே இருந்தாங்க ஆனால் சமீபத்தில் அதை பற்றி மாற்றுறாங்க இப்போ எப்படி இவங்க எல்லோரும் படிப்பு வேணுமா வேண்டாமா அப்படிங்கிற அந்த ஒரு பொது புத்திக்குள்ள வர்ற இந்த வர்றது வெளியிலேருந்து வர்றதில்ல அரசாங்கம் இதை இதை நோக்கி வேறு விஷயங்களை நகர்த்துறாங்க ட்ராப் அவுட்ஸ் இருந்தாக்க அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை அதுக்கு வேறு ஆல்டர்னேட்டிவ் ஏன்னா நம்ம ஒரு பத்து வகுப்பு வரைக்கும் அப்படியே போயிடணும் எட்டாம் வகுப்பு வரைக்கும் எல்லோரும் பாஸ் அதுக்கு மேலே பத்தாம் வகுப்பு முடிஞ்ச பிறகு அது வரைக்கும் அதுக்கு பிறகு வந்து நீங்கள் பாலிடெக்னிக்கோ அல்லது தொழில் கல்விக்கோ போகலாம் அப்படிங்கிற நிலையில் இருந்ததை இப்போ வேறு நிலையில் மாற்றுறாங்க அதுக்கு ஒரு பொது புத்தி சார்ந்த ஒரு நேரேட்டிவை வந்து கொடுக்கணும் அது இப்போ தொடங்கியிருக்கிறது இப்போ இது என்ன செய்யும் இந்த நேரேட்டிவ் என்ன செய்யும் என்ன செய்யும்னு நீங்கள் கேட்குறீங்களா இந்த நேரேட்டிவ் ஒரு இந்தியாவை நவீன சமூகமாக மாற்றுறதுக்கு ரெண்டு விஷயம் தடை அது முதல்ல எல்லாரும் கண்டுபிடிச்சது தான் ஜாதி அமைப்பு இந்த ஜாதி வேறுபாடுகள் ஜாதி ஒழிக்கிறமாங்கிற வேற விஷயம் ஜாதி வேறுபாடை வந்து முதல்ல ஆக்கணும் அந்த ஏற்றத்தாழ்வு பிறப்பு அடிப்படையில் இதெல்லாம் நடந்துருச்சுன்னு உண்டாக்குன நம்பிக்கை இது வந்து முதல்ல மாற்றணுங்கிறதுக்காக தான் இங்கே எல்லாத்தையும் வந்து படிக்க வைக்கணும் அப்படிங்கிற விஷயத்த வந்து கொண்டு வந்தாங்க அதே மாதிரி வந்து அந்த படிப்பு தான் வந்து ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையில் இருக்கிற வேறுபாடை இல்லாமல் இப்போ இந்த நேரேட்டிவ் என்ன செய்யும்னா நம்ம எல்லாத்தையும் வந்து பின்னோக்கி சிந்திக்க செய்யும் கல்வி இந்தியாவில் எல்லாரையும் இன்க்ளூசிவாக ஆக்கிக்கிட்டே இருந்துச்சு ஆனால் இப்போ வர்ற இந்த நெரேட்டிவ் எக்ஸ்க்ளூசனை பண்ணுது எக்ஸ்க்ளூசன் அப்படின்னாக்க வெளியே தள்ளுறது கல்வி அப்படிங்கிறது பொதுவை பற்றிய பேச்சு நம்ம அது பொதுவாக எல்லாரையும் சேர்த்து மேலே தூக்குறது பற்றின பேச்சு அப்படி தான் பார்க்கணுமே ஒழிய ஒரு ஒரால் எடுத்துகிட்டு இதில் ஒரு இருக்காரு அப்படி இருக்காரு அந்த ஒரு இண்டிவிஜுவல்ஸ் வந்து வச்சுக்கிட்டு முன்மாதிரிகளாக இப்போ ஒரு என்னுடைய குடும்பத்தில் அப்படி நடக்கலை அப்படின்னு அந்த ஒரு சிங்கிள் அவுட் பண்ணி ஒரு முன்மாதிரிகளை தேடணம்னாக்க என்றைக்குமே நம்ம வந்து வளரவே முடியாது பொதுவாக எல்லோரும் மேலே போகிறது அப்படிங்கிறது சமூகமாக வளரும் சமூகமாக வளரணும் அதுதான் டெமோக்ரஸியோட ஜனநாயகத்தினுடைய மிக முக்கியமான என்னென்னா எல்லாரும் சேர்ந்து வளரும் சமமாக மேலே எழும்புறதை பற்றின பேச்சு சமமாக மேலே எழும்ப முடியலை அப்படின்னாக்க யாருக்கு மேலே தூக்கி விடணுமோ அவங்கள கொஞ்சம் தூக்கி விட்டு அப்படி கொண்டு போகிறது அதுதான் நவீன அரசாங்கத்தினுடைய வேலை ஆரம்ப காலத்தில் இடதுசாரிகள் பேசுகிற போது அல்லது அதை ஒட்டிய சிந்தனைகளோடு பேசுகிற போது கூட இந்த படிப்பு என்பது கம்பெனிகளுக்கானது யாரும் ஒருவரை வளர்த்தெடுப்பதற்கானது அப்படின்னு கூட தான் ஒரு கருத்தியல் சொல்லப்பட்டது இது ஒரு மனப்பாட கல்வி அதை தானே இவங்க கண்டினியூ பண்ணுற மாதிரி இருக்குது ஆமாம் மெக்காலே கல்வியே வந்து சொல்கிற மாதிரி இப்போ எல்லாரும் சொல்கிற மாதிரி வந்து வரும் மாஸ்தாக்களை மட்டுமே அது உருவாக்கலை அந்த மெக்காலே இருந்தா பாரிஸ்டர்கள் வந்தாங்க என்ன அந்த இதுலேருந்து தான் அம்பேத்கரும் வந்தார் இல்லை அந்த இதுலேருந்து தான் இன்றைக்கி இருக்கிற எல்லா பெரிய ஆட்டலாம் வந்திருக்காங்க அதனால் அது அப்படி சொல்லப்படுறது உண்மை தான் சொல் அப்படி சொன்னாங்க அதே போல் லெஃப்ட் வந்து இந்த கல்வி வந்து மனப்பாட கல்வியாக இருக்குது அதுக்கு பயன்படாது அப்படின்னு சொன்னதெல்லாம் உண்மை தான் ஆனால் அது மாறிடுச்சு அது மாறி இன்றைக்கி வந்து எங்க மாதிரி இருக்குது இல்லை அதுவும் நிச்சயமாக வந்து இன்றைக்கி வந்து ஒரு நாற்பது வருஷத்தில் எல்லா விஷயங்களுக்குள்ளேயும் போகிறதுக்கான இதாக வந்துடுச்சு முதல் நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன் இப்போ நீங்கள் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் அங்கே வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் வர்ற எல்லா காலேஜ்லேயும் முழுமையாக வந்து ஆசிரியர்களே கிடையாது ஒரு ஆசிரியர் ரெண்டு ஆசிரியர் தான் இருப்பாங்க அந்த ஒரு ஆசிரியர் ரெண்டு ஆசிரியர் எல்லாத்தையும் படிக்க வைக்கிறதுக்கான வழியை மட்டும்தான் இருந்தாங்க அது பையங்கள்லாம் படித்தாங்க இன்னைக்கு அந்த அப்படி படித்த தான் இன்றைக்கி வந்து உலகம் முழுக்க இந்தியாவோட வளமாக வந்து போயிட்டுருக்கான் எஜுகேஷன் வந்து ஓப்பன் பண்ணும் அதான் கல்வியோட வேலை இந்த உலகத்தை திறந்து காமிக்கிறது தான் கல்வி அப்போ நம்முடைய பாடத்திட்டத்தில் எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணுறதுக்கான திறப்புகள் ஒரு கேட்வே கேட்வே இருந்துக்கிட்டே இருக்குது அப்படிப்பட்ட ஒரு கேட்வே இருக்கிற படிப்பை வேணாம்னு சொல்லிட்டோம்னா நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னாக்க திறப்பே இல்லாத பழைய சிஸ்டத்துக்கு போயிடுவோம் அது ரொம்ப ஆபத்தம் நம்மளை நம்மளே சிறை வச்சுக்கிறமான அதுதான்